వణకం వందనం నమస్కారం తిమ్మకే వెల్కమ్ టు ఓరి ఫన్ తమిళ ఛానల్ இந்த வீடியோல நம்ம பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸோட ஹைலைட்ஸ் தான் கைஸ் பார்க்க போறோம் ஏ நிறுத்து 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 இதுதான் ரேஸே நடக்கவே இல்லையே அப்புறம் எப்பறம் நீ ஹைலைட்ஸ் போடுவோம் ஃபார்முலா ஒன் அஃபீஷியல் பேஜ்லேயே வந்து ஹைலைட்ஸ் போடலையே இடம் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் ஹைலைட்ஸ் பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் ஓவர் ஃபார்முலா ஒன் ஃபேன்ஸ் வந்து நாலு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த ரேஸ் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு ரொம்ப நேரமா லைவ் ஸ்ட்ரீம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து ஆடியன்ஸ் ஆயிரக்கணக்கான பேர் வந்து மலையில நனைஞ்சுக்கிட்டே வர வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரேஸ் எப்போ ரீஸ்டார்ட் ஆகும்னு ஸோ நம்ம சேனல் சார்பாக எஃப் ஒன் தமிழ் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் கிட்ட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கைஸ் எனக்கு தெரியும் எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு உங்களே மாதிரியே தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரேஸ் எப்போ ரீஸ்டார்ட் ஆகும்னு என்னை மாதிரி எத்தனை பேர் ரேஸ் ரீஸ்டார்ட் ஆகும்னு நாலு மணி நேரமும் அந்த ஸ்ட்ரீமை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி காட்டுங்க கைஸ் பார்ப்போம் எத்தனை பேர் வந்து அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப நேரம் நேற்று வெயிட் பண்ணி இந்த ரேஸை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காகவாது நான் அட்லீஸ்ட் ஒரு ஹைலைட்ஸாவது கவர் பண்ணி அதனால இந்த ரேஸ் வந்து ஸ்டாப் ஆகி ரெட் ஃபிளாக் பண்ணி இந்த டைம்ல அங்க நடந்த கொஞ்சம் கொஞ்சம் ஹைலைட்ஸ் ஃபன்னான விஷயங்களை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கைஸ் ஆனா முதல்ல இந்த ஃபார்முலா ஒன் ரேஸ் வந்து ஒரு வழியா ஃபியார் நடத்தி முடிச்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணாங்க அது எப்படின்றத கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபன் பார்ட்டுக்குள்ள போலாம் கைஸ் முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம குவாலிஃபைங் ஹைலைட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் பெல்ஜியம் ஜிபியில வந்து நிறைய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அதே மாதிரியே தான் சண்டே மெயின் ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பயங்கரமா மழை பெஞ்சது கைஸ் ஆனா இந்த தடவை குவாலிஃபைங் விட கொஞ்சம் அதிகமாகவே மழை பெஞ்சது குவாலிஃபைங்ல நம்ம லேண்டோ ரிஸ்க்கு அப்படி ஒரு பெரிய கிராஷ் நடந்ததுக்கப்புறம் ஃபியா மறுபடியும் அவங்களோட ஃபார்முலா ஒன் ட்ரைவர்ஸை வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து மலையில் ஓட்ட சொல்ல மாட்டாங்க நம்ம நினச்சோம் அது நம்ம நினச்ச மாதிரியே ஃபியா வந்து இந்த ரேஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க மலை முடிவிட்டும் நம்ம பார்த்துக்கலாம்னு ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம சர்ஜே பிரஸ் வந்து அவுட்ல பண்ணிகிட்டு இருந்த டைமில் சர்ஜே பிரஸ் அவரோட காரை கொண்டு போய் பேரியரில் இடிச்சிட்டாரு கைஸ் இந்த பெல்ஜியம் ஜிபி நடக்கிறதுக்கு முன்னாடி அதனால சர்ஜே பிரஸ் வந்து இந்த மெயின் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாருன்னு எஃப் ஒன் ஃபேன்ஸ் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் நம்மளும் அப்படிதான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம சர்ஜே பிரஸ் கிராஷ் முடிஞ்சதுக்கப்புறம் மழை இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சதுனால ஃபியா வந்து ரேஸ் ஸ்டார்ட்டை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த டைமில் வந்து ரேஸே ஸ்டார்ட் ஆகல கைஸ் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்த டைமில் வந்து நம்ம பெரஸோட காரை வந்து புல் மெக்கானிக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ரெட்புல் டீம்லேருந்து அஃபிஷியலாக வந்து ஃபியா கிட்ட நீங்கள் எங்களை ரேஸ் பண்ண அலோவ் பண்ணுங்க ஏன்னா ரேஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட்டே நீங்கள் பண்ணல ஏன்னா ரேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சர்ஜியோ பெரஸ்க்காக ஸ்பெஷலாக பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கைஸ் இந்த மாதிரி ஒரு சைடு நம்ம சர்ஜியோ பெரஸோட கார் ரெடி ஆகிட்டு இருக்க அந்த பக்கம் நைன்டீன் டிரைவர்ஸுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மழையும் பேஞ்சுகிட்டே இருந்தது கைஸ் மழை விடுற மாதிரியும் தெரியல நம்ம ஃபியாவோட ரேஸ் டைரக்டரான மைக்கேல் மாசிக்கு என்ன பண்றதுன்னே புரியல கைஸ் இந்த மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு மழை பேஞ்சுகிட்டே தான் இருந்தது ரேஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணவே முடியல இருந்தாலும் நடுவில் சேஃப்டி காரை அனுப்பி ட்ராக் கண்டிஷன்ஸ் ஓகேவான்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கைஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் ரேஸை கண்டினியூ பண்ணவே முடியாமல் போயிடுச்சு கைஸ் ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபியாவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ் ஏன்னா ஃபார்முலா ஒன் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் விஷயம் நடந்தது இல்ல இதுக்கு முன்னாடி ரொம்ப டைம் போய்கிட்டே இருந்தது அங்க வந்த ஆடியன்ஸும் ரொம்ப நேரமா மலையில நின்றுட்டு இருந்தாங்க கைஸ் ஆனா அங்க இருந்த ஆடியன்ஸுக்கு ரியலாவே நம்ம வந்து ஒரு சல்யூட் கொடுத்து ஆகணும் கைஸ் அவ்வளவு வந்து ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸா இருக்காங்க கொஞ்சம் லாயல் ஃபேன்ஸா இருக்காங்க கைஸ் ஃபார்முலா ஒன் ஃபேன்ஸ் அவ்வளவு நேரம் மலையில வெயில நின்னுகிட்டு அங்க வந்து நாங்க வந்து ரேஸ பாக்கணும்ன்றதுக்கு வசரம் இவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே இருந்தாங்க அட்லீஸ்ட் அங்க இருக்கவங்களுக்காகவாவது ரேஸ் நடக்கணும் நம்ம எல்லாம் கூட ப்ரே பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா கடைசி வரைக்கும் இந்த ரேஸ வந்து ஃபுல் ஃபிளா நடத்த முடியல கைஸ் ஃபியாவுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க ரேஸ் ட்ராக்ல இதுக்குள்ள நம்ம ரேஸை முடிக்கணும்ட்டு அந்த டைம்ல வந்து கடைசியாக வெறும் ஒரு மணி நேரம்தான் தான் கைஸ் மிச்சம் இருந்தது அந்த டைம்ல வேற வழியே இல்லாம ஃபியா வந்து சேஃப்டி கார் பின்னாடி வந்து இந்த ரேஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபியாவில் வந்து ஒரு ரூல் என்ன சொல்லுதுன்னா அட்லீஸ்ட் ரெண்டு லேப்பாவது வந்து ரேஸ் லீடர் வந்து கம்ப்ளீட் பண்ணனும் அதாவது இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணாதான் பாயிண்ட்ஸ் வந்து அலாட் பண்ண முடியும் கைஸ் ஒரு ரேஸுக்கு இந்த ரேஸை வந்து அவங்களால அப்சல்யூட்டா கேன்சலும் பண்ண முடியாமலும் போயிடுச்சு ஏன்னா அடுத்த வாரம் வந்து நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல ரேஸ் நடக்க போது நீங்க கேட்கலாம் இந்த ரேஸை கேன்சல் பண்ணி மண்டே வச்சிருக்கலாமே மறுநாள் வச்சிருக்கலாமே ஆனா ஏன் இந்த மாதிரி ஃபியா வந்து இந்த ரெண்டு லேப்ப சேஃப்டி கார்ல ரன் பண்ணி அப்படியே இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு அது டெக்னிக்கலா கொஞ்சம் இம்பாசிபிள் கைஸ் ஏன்னா இந்த வாரம் வந்து இவங்க ரேஸ் இங்க முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து நெதர்லாண்ட்ஸுக்கு இவங்களோட காரு லஜிஸ்டிக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போகணும் கைஸ் ஃபார்முலா ஒன் நம்ம பாக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த இருபது கார் மட்டும் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் ஆனா இதுக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பீப்பிள்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான பார்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ட்ராக்கு வந்து ஒன் வீக்ல கொண்டு போறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் கைஸ் தான் ஃபியா வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க சேஃப்டி கார் பின்னாடியே ரெண்டு லேப் போக வச்சு இந்த ரேஸ முடிச்சிட்டாங்க கைஸ் அந்த வகையில் போடியம் பிளேசஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பன் இந்த ரேஸ் வினரா அறிவிக்கப்பட்டாரு செகண்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ரசல் ஃப்ரம் வில்லியம் ஸ்டீம்ஸ் கைஸ் ஃபார்முலா ஒன் முன்னையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் வில்லியம் ஸ்டீம்க்கு வந்து இது ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் கைஸ் ஆனா என்ன ரேஸ் நடக்கலாமே இப்படி ஒரு போடியம் கிடைச்சி கிடைச்சிருக்கு இருந்தாலும் ஜார்ஜ் ரசல் வந்து அதை பாசிட்டிவாக தான் பார்க்குறாரு ஏன்னா வில்லியம்ஸ் டீமுக்கு ஒரு போடியம் வந்திருக்குன்றத ரொம்ப பெரிய சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க கைஸ் தேர்ட் பிளேஸில் ஹேமில்டன் இருந்தார் கைஸ் இப்போ ஒவ்வொரு ரேஸ் முடிகிறப்பையும் டாப் டென் பிளேஸில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபார்முலா ஒன்று வந்து டிரைவர் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸுக்கும் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸுக்கும் வந்து பாயிண்ட்ஸ் அலாட் பண்ணுவாங்க இந்த பெல்ஜியம் ரேஸ் வந்து நடக்கவே நடக்கல அதனால ரெண்டு லேப் மட்டும் தான் முடிச்சாங்க கைஸ் இந்த ஒரு ரீசன்னால ஃபியா என்ன பண்ணாங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே பாதியாக டிவைட் பண்ணிட்டாங்க டிவைட் பை டூ போட்டுட்டாங்க அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து நார்மல் ரேஸுக்கு கொடுப்பாங்க ஆனா இந்த பெல்ஜியம் ஜிபில வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க கைஸ் நீங்க என்னை கரெக்டா தான் கேட்டிங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க டெசிமல்ஸ்ல எல்லாம் பாயிண்ட் வருது கைஸ் அதே மாதிரியே தான் நம்ம முன்னாடியே பாயிண்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் இப்போ டிவைடட் பை டூ போட்டு டாப் டென் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் காட்டுறேன் எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்குன்னு இதுல இப்போ நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா டிரைவர் சாம்பியன்ஷிப்ல நம்ம ஹாமில்டனுக்கும் பேங்க்ஸ் வெஸ்டாப்பனுக்கும் இப்போ இருக்கிற கேப் பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ பாயிண்ட்ஸ் தான் கைஸ் இருக்கு பயங்கரமா இன்டென்ஸா போயிட்டு இருக்க போது இந்த டைட்டில் ஃபைட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நெக்ஸ்ட் ரேஸ்க்காக ஹாமில்டன் ஃபேன்ஸும் வெர்ஸ்டாப்பன் ஃபேன்ஸும் கண்டிப்பா பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் ரேஸ்ல கண்டிப்பா நம்ம அதை எதிர்பார்க்கலாம் கைஸ் பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்க போது நெதர்லாண்ட்ஸ்ல நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பனோட ஹோம் கிரவுண்ட் வேற அது அங்க பயங்கரமான சப்போர்ட் இருக்கும் பக்கத்து கண்ட்ரீஸ்லயே நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பன் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பெல்ஜியம் ஜிபிலேயே மேக்ஸ் வெஸ்டாப்பன் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவரோட ஹோம் கிரவுண்ட் நீங்க நினைச்சு பாருங்க ஆரஞ்சு ஆர்மி எல்லாருமே வந்துருவாங்க கைஸ் சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம இந்த ரேஸ்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஜார்ஜ் ரெசிலுக்கு அவரோட எஃப் ஒனில் ஃபஸ்ட்டு கெரியர் போடியம் கிடச்சிருக்கு கைஸ் அது மட்டும் இல்லாமல் வில்லியம்ஸ் டீமுக்கு ரொம்ப பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு போடியம் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லியம்ஸ் டீமுக்கு கூட போடியம் வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்க ஒரு வழியாக நடக்கும்னு ஆனால் இந்த விஷயத்தை வந்து யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க கைஸ் நம்ம நிக்கிதா மேசப்பின் ஃப்ரம் ஹார்ஸ் டீம் வந்து ஃபாஸ்டஸ்ட் லேப்க்கான அவார்டை வாங்கிட்டார் கைஸ் ஃபாஸ்டஸ்ட் லேப் அவார்டுனா இந்த ரேஸ் நடக்கிறப்ப யார் வந்து ஃபாஸ்டஸ்ட் டைமிங் செட் பண்ணுறாங்களோ ஒரு லேப் சுற்றி வர்றதுக்கு அவங்களுக்கு தருவாங்க அந்த அவார்டை வந்து நம்ம நிக்கிதா மேஸ பென் வாங்கியிருக்கிறாரு நம்ம சார்பேட்டா பரம்பரையில் ஆரியா சொல்கிற மாதிரி இது ஏன் டைம் போய் சொல்லுங்கடான்னு சொல்கிற மாதிரி நம்ம நிக்கிதா மேஸப்பின் இந்த ஃபாஸ்டெஸ்ட் லேப் அவார்டு வாங்கியிருக்காரு கைஸ் ஏன்னா அவரை இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாத்திலையுமே அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு இந்த ஃபாஸ்டெஸ்ட்டு லேப் டைமிங் கிடச்சிருக்கு கைஸ் இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இருக்கிறதில் ஃபார்முலா ஒன் ஹிஸ்டரியில் இருக்கிற ரேஸ்லேயே ஷார்டெஸ்ட்டு ரேஸ் வந்து இந்த பெல்ஜியம் ஜிபி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ரேஸ் தான் கைஸ் ஆனால் இந்த ரே ரேஸ் முடியறதுக்கு லாங்கஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க ஃபார்முலா ஒன் ஹிஸ்ட்ரியில் கைஸ் இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மூன்றரை மணி நேரம் மூணு முக்கால் மணி நேரம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஆனால் ஃபார்முலா ஒன் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த மூன்று மணி நேரமுமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து ஹாட் ஸ்டாரில் பார்க்குறேன் கைஸ் அந்த மாதிரி ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு இருக்கப்போ மூன்றரை மணி நேரமுமே லைவாக கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கைஸ் எஃப் ஒன் கமெண்டேட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மார்டின்க்கு வந்து நம்ம அப்சல்யூட் சல்யூட் கொடுத்தே ஆகணும் இந்த மூன்று மணி நேரமுமே அவர் சலிக்காமல் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே இருந்தார் கைஸ் இதுவே நம்ம ஊர் லோக்கல் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் நம்ம நடந்ததுன்னா வேற ஏதாவது பழைய ஃபுட்டேஜ் எடுத்து போத்துட்டு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு அதனால வந்து லைவ் கொஞ்சம் டிலே ஆயிடும்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஆனா ஃபார்முலா ஒன் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு கேர் பண்ணிக்கிட்டது வந்து செம்மையா இருந்தது கைஸ் ஸோ இந்த மூன்றரை மணி நேரத்துல வந்து நம்ம எல்லாருமே லைவ்வா கமெண்ட்ரி லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா நம்ம ஃபார்முலா ஒன் டிரைவர்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே நானும் சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் நம்ம சபாஸ்டின் பெட்டில் ஃப்ரம் ஹாஸ்டன் மார்ட்டின் டீமோ மிக்ஷு மார்க்கர் ஃப்ரம் ஹார்ஸ் டீமோ ரெண்டு பேருமே ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ் நம்ம ஹார்ஸ் காரேஜ் பாவம் அவங்களே என்ன பண்ணுவாங்க மூன்றரை மணி நேரம் அவங்களுக்கும் போர் அடிக்க தானே கைஸ் செய்யும் அதுவும் அவங்களோட பாடியை வந்து வாமா வேற வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போ வேணாலும் ரேஸ் ஸ்டார்ட் ஆகலாம் எந்த நிமிஷம் வேணாலும் ரேஸ் ஸ்டார்ட் ஆகலாம் மைண்ட் செட்ல அவங்க எல்லாருமே ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் டிரைவர் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லேண்டன் ஓரீஸ் ப்ரம் மெக்லரன் டீம் தான் கைஸ் அவரோட கேரேஜ்ல அவர் படுத்து தூங்கவே செஞ்சுட்டாரு கைஸ் அடுத்த ஃபன் ஃபேக்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த ரேஸை பற்றி சொல்லிடுறேன் கை இந்த ரேஸ் வந்து அப்சல்யூட் சேஃப்டி கார் ரேஸாக இருந்தது அதாவது சேஃப்டி கார் ஆன்ட்ராக்ல இருக்கும்போதே ரேஸ் நடந்தது கைஸ் ஃபர்ஸ்ட்

நல்லா சோர்வு அடைஞ்சிடக்கூடாதுன்னு மெயின் ஸ்டேட்ஸ்ல இருக்க ஆடியன்ஸ் கிட்ட வந்து அந்த கிராண்ட் ஸ்டாண்ட்ஸ்ல இருந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து போய் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்ப ஃபார்முலா ஒன் டிரைவர்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ஃபன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க பாக்குற ஆடியன்ஸ்க்கும் போர் அடிச்சிடக்கூடாது அங்க இருக்கிற லைவா இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் போர் அடிச்சிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் கைஸ் இருந்தாங்க ஆனா ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் தான் கைஸ் இந்த ரேஸ் வந்து கடைசியில சேஃப்டி கார் பின்னாடி தான் முடிஞ்சுது வெறும் ரெண்டே ரெண்டு லேப் மட்டும்தான் தான் அங்கிருந்து ஆடியன்ஸ் அலையும் பார்க்க முடிஞ்சது கைஸ் எப்படி இருந்தாலும் மனுஷனால இயற்கையை வந்து ஓவர் டேக் பண்ணி வர முடியாதுன்றத வந்து எல்லா டைப் ஆஃப் இதுலேயும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நம்ம பார்த்துட்டோம் கைஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்துட்டோம் ஃபார்முலா ஒன்லேயும் நம்ம லைவாக பார்த்துட்டோம் கைஸ் இந்த ரேஸ் முடிஞ்சு எல்லோரும் போனதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா ஒன் டிரைவர்ஸ் எல்லோரும் அவங்களோட சோஷியல் மீடியாஸில் வந்து அங்கேருந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருந்தாங்க கைஸ் அவங்களோட கிராட்டிடியூடை வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஃபார்முலா ஒன் ஆடியன்ஸ் அங்கேருந்து அவங்க வந்து அவ்வளோ மலையில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரேஸ் எப்படியாவது பார்த்துடணுன்னு மேக்ஸிமம் எல்லா டிரைவர்ஸுமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து அங்கே வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து சாரி கேட்டாங்க நம்ம லூயி சாமில் வந்து போஸ்ட் இன்டர்வியூ செஷனில் வந்து அட்லீஸ்ட் ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுங்க லைவாக வந்து ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுங்க ஏன்னா அவங்க ரேஸே பார்க்கலையே ரேஸ் பார்க்குறதுக்காக தான் அட்லீஸ்ட் வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க ரேஸே பார்க்கல அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த மலையில் நனஞ்சதுக்கு ஒரு ரீஃபண்டாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஃபியா மேபி தருவாங்களான்னு தெரியல இப்போ வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி நடந்தது இல்லை தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ரீஃபண்ட் வந்து தருணுமா தர வேணாமா அங்கேருந்து ஆடியன்ஸுக்குன்றதை கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ் பார்ப்போம்

கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை வேறு எங்கேயாவது மீம்ஸில் பார்த்துருந்தா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்முலா ஒன்றை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் கைஸ் நம்ம வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள் மெயினா சின்ன பசங்களுக்கு ஃபார்முலா ஒன்னா என்னன்ற ஒரு ஐடியாலஜியை கொடுத்துருங்க கைஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் அன்டில் தென் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்